அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம்னாலே அம்பிகைக்குரிய மாதங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆடிப்பூரத்தில் மட்டும் ஏன் அன்னைக்கு வளையல் சாத்தி வழிபடுறோம் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஊர் ஊராக போய் வளையல் வியாபாரம் பண்ணுற வியாபாரி ஒருவர் பெரிய பாளையங்கிற திருத்தலத்துக்கு வரார் அன்றைய பொழுது முழுக்க அவருக்கு அங்கேயே கழிந்திருது நல்ல வியாபாரமும் ஆயிடுது சரி வியாபாரமான சந்தோஷத்தில் ஊருக்கு திரும்பலான்னு பார்க்கும் பொழுது இரவு நேரம் ஆயிடுச்சு அதனால் அவர் அங்கேயே தங்க நேரிடுது வியாபாரம் பண்ணது போக மீதமான வளையல்களை கட்டி தன்னோட அருகிலேயே வைத்துட்டு அவர் ஒரு வேப்ப மரத்தடியில் உறங்க போகிறார் நடு இரவு இருக்கும் பொழுது அந்த வளையல்கள் அனைத்தும் காணாமல் போயிடுது அடுத்த நாள் கண் வியாபாரிக்கு பெருத்த அதிர்ச்சி ஊர் மக்கள்கிட்ட போய் விசாரிக்கிறார் என்னுடைய வளையல்கள் இங்கே இருந்தது நான் வியாபாரம் பண்ணது போக மிச்சம் நிறைய வச்சுருந்தேன் அது எதையுமே காணலை யாராவது பார்த்திங்களா அப்படின்னு கேட்கும்போது ஊர் மக்கள் யாருமே தெரியலன்னு சொல்கிறாங்க பெருத்த மனவேதனையோடு தன்னுடைய ஊருக்கு திரும்புகிறார் வியாபாரி அன்றைய பொழுது அதே மன வருத்தத்தோடு அவருக்கு கழியுது அன்றைய இரவு பொழுது அன்னை அவருக்கு கனவுல காட்சி தரா உன்னுடைய ஒட்டுமொத்த வளையல்களையும் நான் தாப்பா எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அதை அணிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது நீ படுத்திருந்த வேப்ப மரத்துக்கு தான் அந்த புற்றில் நான் சுயம்பு வடிவில் இருக்கேன் என்னை வந்து வணங்குறவங்களுக்கு நான் சகல நன்மைகளையும் அளிப்பேன் அப்படின்னு அசரீரி வாக்கு மூலம் கூறிட்டு அன்னை மறைஞ்சு போகிறாங்க சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போன வியாபாரி அடுத்த நாள் கண் விழித்து முதல் வேலை அந்த அந்த ஊருக்கு கிளம்பி அங்க போய் அம்பிகையை தரிசிக்கிறார் அவர் மூலமா சுயம்பா வெளிப்பட்ட அம்பிகை வெளிப்பட்டு அவருக்கு நிறைய நன்மைகளையும் வரங்களையும் அளித்ததாக வரலாறு கூறுது இந்த அதிசய நிகழ்வுக்கு பிறகே நாம் ஆடிபூர தன்னைக்கு அம்பிகைக்கு வளையல் சாத்தி வழிபடுறோம் அது மட்டுமல்லாமல் அந்த அன்னை பெரிய பாளையத்தில் வீற்றிருக்கும் மாரியம்மன் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நாம் வளையல் மாலை எப்படி கோக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நாம் இந்த வெள்ளை நூல் இது வந்து லேஸு உள்ள நூல் எதில் வேணால் கோக்கலாம் இது நம்ம வசதியை பொறுத்தது நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இந்த பூ கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன் இதோட மேற்பகுதியில் படத்தில் ஆணி இருக்கும் இல்லைங்களா சாமி படத்தில் அது இப்போ அதில் மாற்றத்துக்கான முடித்து போட்டுக்கோங்க அந்த மேற்பகுதியில் ஒரு கொஞ்சம் இடம் விட்டு முடித்து போட்டுட்டு கீழேருந்து நம்ம மாலையை தொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வளையல் மாலையை இப்போ பாருங்கள் முடிச்சு பக்கத்தில் இருந்து நான் கோக்க ஆரம்பிக்கிறேன் வலையில் பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து முதல் வலையில வச்சு நான் கோத்துட்டு அடுத்தது நூல் அடிபாகமாகவும் வளையல் மேல்பாகமாகவும் வச்சு ஒரு ஒரு அடியில் ஒரு சுற்றி சுற்றி நம்ம இழுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் இப்படி தான் எல்லா வளையலையும் கோக்கணும் இது ரெண்டு விதமாக அவங்களுக்கு காட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸியாக கோக்குற மெத்தடு ரெண்டாவது ஒன்று ரெண்டாவது நம்ம குட்டி குட்டி நூலை கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு ரெண்டு வளையலை ஜாயின் பண்ணி நம்ம டைட்டாக கட்டிவிட்டு அது எல்லாத்தையும் கடைசியாக ஜாயின் பண்ணி ஃபோ அது வந்து ஃபோட்டோவில் போ போடுற மாதிரி நம்ம மேலே முடித்து வரணும் இதுதான் ரெண்டாவது மெத்தடு உங்களுக்கு காட்டியிருக்கோம் பாருங்கள் இப்படி தான் வளையல் மாலை கோக்கணும் இதில் எப்படி வசதிப்படுதோ நீங்கள் செஞ்சுக்கலாம் சைஸ் வந்து ஒரே மாதிரியோ இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரியோ வாங்கி அதை தனியாக கோர்த்து கொடுக்கலாம் இதை படைத்து நம்ம சாமிக்கு படைத்த பிறகு அக்கம் பக்கத்தில் வெத்தலை பாக்கு பூ பழம் பிரசாதம் வச்சு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் இந்த பூஜையை உரிய முறையில் நம்ம வழிபட்டோங்கிற திருப்தியும் கிடைக்கும் திருமண பேரு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் தள்ளி போகிறவங்க ஆடி பூர தன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை மனமுருக பிரார்த்தனை செஞ்சு வளையல்கள் அணிவித்து பூஜை செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் கோயில்களில் நடக்கக்கூடிய வளையல் அலங்காரத்துக்கு நம்ம வளையல் வாங்கி தரும் பொழுது வீட்டில் நம்ம வீட்டில் குழ திருமணம் ஆகலைன்னா அவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு எல்லாமே அந்த அம்பிகை கருணையால் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பெருந்தொற்று காலகட்டத்தினால் இருக்கிறதுனால எல்லாருமே கோயிலுக்கு போய் வணங்கக்கூடிய சாத்தியம் குறைவு அதனால் நம்ம வீட்டிலேயே படமோ இல்லை சாமி விக்ரகமோ வச்சுருப்போம் அதற்கு உண்டானபடி நாம் வளையல் மாலை அணிவிச்சு நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியங்கள் சித்திரானங்கள் பொங்கல் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செஞ்சு அதை நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு விநியோகம் பண்ணும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட மனக்குறைகள் இருந்தாலும் அதற்கு அம்பிகை நிச்சயமாக ஒரு தீர்வு தருவாள் மேலும் ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பு இயல்புகள் ஆடி முதல் நாள் தொடங்கி அதில் என்னென்ன விழாக்கள் இருக்குன்றத அத்தனையும் நாங்கள் பதிவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்